ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக உருவெடுத்து தமிழகத்தை நோக்கி நகரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்டறியலாம். வேதவள்ளி, இந்த புயல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக மணிவரன், தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா கஜா புயல் போல தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது இன்னும் உறுதியாகல. ஏன்னா காற்றினுடைய வேகம் இன்னும் கணிக்கப்படவில்லை. அது நெருங்கி வரும்போது கரையை கடக்கும் இடம் மட்டுமல்லாது சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலையில சென்னையிலிருந்து 740 கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுவையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவிலையும் இது அமைஞ்சிருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல நாளையும் நாளை மறுநாளும் அதீத கனமழை பெய்யும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதீத கனமழை அப்படின்னா என்னன்னா 20 சென்டிமீட்டருக்கும் மேலாக ஒரு நாள்ல மழை பதிவாகிறதா அதீத கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல இன்றிலிருந்தே மழை தொடங்கும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னையிலையும் மழை தொடங்கும். இன்று பிற்பகல் அல்லது மாலையிலிருந்து மழை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பல இடங்களையும் கடலோர மாவட்டங்கள்ல பல இடங்களையும் அதீத கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதுனால நிவர் புயலை எதிர்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. 6 குழுக்களைச் சேர்ந்த 120 வீரர்கள் கடலூர், சிதம்பரம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் முகாம் அமைத்து மீட்பு பணியில ஈடுபட வாகனங்கள் மூலமாக சாலை மார்க்கமாக விரைந்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மகாபலிபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுனால கடலூர், சிதம்பரம் போன்ற பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்காங்க. தலைநகர் சென்னையிலும் கூட பலத்த மழை பெய்யும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. காற்று மட்டும் இன்னைக்கே வானிலை ஆய்வு மையம் உறுதி செஞ்சு சொல்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தற்போதிலிருந்தே பலத்த காற்று வீச தொடங்கி இருக்கிறது. மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீச தொடங்கி இருப்பதன் காரணமாக வங்கக்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. நாளையும் நாளை மறுநாளும் சென்னையோ அல்லது கடலோர மாவட்டங்கள்லயோ யாராவது எங்கேயாவது வரணும் அப்படின்றத அந்த பிளான் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. தேவையில்லை, அந்த நேரத்துல வர வேண்டாம். ஏனென்றால் காற்றும் அதிகமாக இருக்கும், பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்பதன் காரணமாக அந்த ஒரு எச்சரிக்கையும் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து சற்றை விலகி மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க. மணிமாறன், வேதவள்ளி இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த புயலுடைய சாதக பாதகங்கள் குறித்து சொல்ல முடியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப ஒரு டிப்ரெஷன் ஆயிருக்கு. சோ மேலும் வலுவடைந்து ஒரு புயலாக வரும். புயலாக மாறும்போது அதுக்கு வந்து நிவார் என்ற புயல் பெயரிடப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து 25 வந்து கரையை கடக்கும் என்று தமிழ்நாடு வட தமிழக கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இது வந்து அவங்க வேதவள்ளி சொன்ன மாதிரியேதான் இன்னும் இன்டென்சிட்டி நமக்கு கரையை கடக்க போறது வந்து நமக்கு காரைக்காலுக்கும் சென்னைக்கு இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஆனா வந்து அது காற்றோட வேகம் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு கிளாரிட்டி வரவில்லை. நமக்கு சில இடத்துல வந்து நமக்கு சப்போஸ் 100 கிலோமீட்டர்ல வேகம் வீசுமா இல்ல 120 கிலோமீட்டரா இல்ல 80 கிலோமீட்டரான்றத வந்து இன்னைக்கு உறுதி செய்திருக்கலாம். இதனால மழை குறிப்பா எந்தெந்த இடத்துல அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு சார்? எப்பயுமே ஒரு புயல் வந்து கரையை கடக்கும் போது அந்த கரையை கடக்கிற மையப்பகுதி அதாவது நம்ம ஐவால் கிளவுட்னு இருக்கும் அந்த இடத்துல இருந்து ரொம்ப அதிகான மழையும் சிறிது நேரத்துல நமக்கு பெய்யும். அது எல்லா வாட்டியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டி நமக்கு அந்த கடலூர் பக்கத்துல கரையை கடந்தால் அந்த சுற்றி உள்ள பகுதியில கனமழை மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடலூர் பாண்டிச்சேரி கொஞ்சம் மேலே வந்து நம்ம மரக்காணம் பகுதி பக்கத்துல சென்னை அருகே தென் சென்னைக்கு அருகே கண்ணா அந்த இடத்துல எல்லாம் நல்ல கன மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க கரையை கடக்க போகிறதோ அதை பொறுத்து நமக்கு அதோட எந்த மழை வந்து எவ்வளவு தீவிரமா இருக்கும் தெரியப்படுது. இப்போதைக்கு நமக்கு வட மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, அதே மாதிரி நமக்கு தென் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த எல்லாமே அப்படியே உள்ள மேற்கு வடமேற்கு நகருக்கும் போது உள்மா அதுக்கு தமிழகத்துல உள்ள உள் மாவட்டங்களையும் அதுக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழை பொதுவாக இன்னைக்கு லைட்டான மழை துவங்கும், அதுக்கப்புறம் போக போக மழை நாளையிலிருந்து சென்னைக்கும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உள் மாவட்டங்கள்ல கொஞ்சம் 25 அன்னைக்கு தொடங்கும். கடலூர் மாவட்டங்கள் 24 உள் மாவட்டங்கள்ல 25-26 மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிவர் மட்டும் இல்லாம பொதுவாகவே புயல்கள்லாம் எப்படி உருவாகுது, என்ன காரணம் சார்? இல்ல நமக்கு வந்து ஏன் புயல்கள் வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழையில வந்து நமக்கு வந்து புயல்கள் ரொம்ப உருவாகாது. ஜூன் டு செப்டம்பர்ல நீங்க பாத்துருப்பீங்க நமக்கு மான்சூன் கேரளால நல்ல மழை பெய்யும், ஆனா புயலோட தாக்கமே இருக்காது, மான்சூன் டிப்ரெஷன் உருவாகும். ஆனா ஈஸ்டர்லீஸ் வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து
ஒரு குளிர்ந்த காற்று அங்கிருந்து சைபீரியா ஆகியும் நமக்கு சைபீரியா பகுதி மங்கோலியாவுக்கு மேல இருக்க பகுதியில இருந்து அந்த குளிர்ந்த காற்று வரும். அந்த நேரத்துல வந்து நமக்கு நம்ம அங்கிருந்து வந்து அந்த காற்று குளிர்ந்த காற்று வந்து ஈக்குவேட்டர்ல இருந்து வந்த வார்ம் ஏரோட மீட் பண்ணும்போது இந்த மாதிரி கன்வர்ஜென்ஸ் வரும். அதே நேரத்துல நமக்கு மேட்லன் ஜூலி நார்த் ஸ்டேஷன் நம்ம சொல்லுவாங்க, இது ஒரு ஈக்குவேட்டோரியல் வேவ். இது நகர்ந்து போகும்போதெல்லாம் இந்த சைக்ளோஜெனிசிஸ்க்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். இப்ப இந்த எம்ஜேஓன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேசின்ல இருக்குது. ஸோ இது வந்தவொடனே நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு புயலுக்கான உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தும் இது போன பிறகும் அடுத்த ஒரு காற்றழுத்த மரம் மண்டலம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?